பிடிஎன் சினிமா அன்புடன் வரவேற்கிறது. விருதுநர தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் விஜயபிரபாகரன் அவர்களை பொறுத்தவரைக்கும் வேட்பு மதில் தாக்கிவிட்டு விருதுநகரில் உள்ள அங்கு உள்ள எல்லா இடங்களிலும் பிரச்சாரத்திற்கு ஈடுபட்டார். அங்கு வந்த ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா கேப்டன் கேப்டன் என்று கரகோஷம் விட்டு எல்லோருமே இது பண்ணுறீங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் எவ்வளியோ அவ்வளிதான் விஜயபிரபாகரன் அவர்களும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரத்திற்கு விஜயபிரபாகரனுக்கு வந்தால் எவ்வளோ கூட்டம் வருமோ அதுபோல தான் வந்திருக்கிறது. விஜயபிரபாகரன் அவர்கள் அந்த காரில் இறங்கி வெளியே வரும்போது கேப்டன் கேப்டன் என்று கரகோஷம், அந்த விஜயகாந்த் அவர்களை பார்த்த ஒரு சந்தோஷம் மக்களுக்கு. ஆனால் இருந்தாலும் உங்கள் போட்டியிடும் மக்களில் வேட்பாளர் விஜயபிரபாகரன் அவர்களை நீங்கள்தான் ஆதரவு தர வேண்டும். விருதுநகர் மக்களை கொஞ்சம் சிந்தித்து வாக்களியுங்கள். எத்தனையோ முறைகள் எத்தனையோ பேர்கள் இருந்திருக்கிறார்கள், ஆனால் ஒரு முறை கேப்டன் விஜயகாந்த் அவர் பையனுக்கு நீங்கள் வாக்களியுங்கள். கட்டாயம் உங்களுக்கு நல்லது செய்வார், நல்பணி செய்வார். அவர் சிறு பையன் என்று நினைத்து விடார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பிரச்சாரமோ அரசியலுக்கு செல்லும்போது தன்னுடன் தான் அழைத்து செல்வார். சிறு வயதிலிருந்தே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஜயபிரபாகரன் அவர்களை எங்கு சென்றாலும் மாநாடாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே அழைத்து செல்வார். தன் தந்தை எப்படி பேசுகிறாரோ அதுபோல தான் விஜயபிரபாகரன் அவர்கள் ஃபோல்டாக பேசுவார். இப்போ எல்லோரும் பார்ப்பீங்க பாலிடிக்ஸில், மற்ற எல்லா இடத்துலையும் பாருங்கள், நடிகர்களாக பாலிடிக்ஸ் நல்லா பேசக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு தைரியமான ஒரு ஃபோல்டானவனாக விஜயபிரபாகரன் அவர் இருக்கிறார். கண்டிப்பாக விருதுநகர் தொகுதி மக்களே அங்கே இருக்கவங்க கொஞ்சம் யோசித்து சிந்தித்து வாக்களிங்க. ஐயோ நடிகர் ராதியா நிற்கிறாங்க, ஐயோ அவங்க நிற்கிறாங்க அப்படின்னு யோசிக்காதங்க. காசை வாங்கிட்டு நீங்கள் ஓட்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. திரும்ப திரும்ப தன்னோட தலையில் மண்ணை வாரி போட்டுக்காங்க. விஜயபிரபாகரன் அவர்களுக்கு ஆதரிங்க. அவருக்கு கட்டாயம் அங்கே உள்ள மக்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்லது பண்ணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எத்தனை முறை பல கட்சிகளுக்கு பல முறை ஓட்டு போட்டிருப்பீங்க, அந்த விஜயபிரபாகரன் அவர்களை விருதுநகர் தொகுதியில் செவிக்க வைங்க. உங்களுக்கு ஒரு புண்ணியமாக போகும். நூறு விஷயம் என்னென்னா, அவர் செய்த செயல்கள்லாம் இப்போ இந்த இளம் வயதிலே கேப்டனோட விஷயத்தை பூரா இவர் பண்ணுவார் கட்டாயம். தன்னோட தந்தைக்கு மகனும் இத்தனை 33 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணமே பண்ணலை. தன் தந்தைக்காக வாழ்ந்த மகன்கள் இவங்கெல்லாம். நூறு விஷயம் என்னென்னா, கேப்டன் கேப்டன் என்று நீங்கள் அழைக்கும் பல விஷயங்கள் உங்கள் உயிரில் இருக்கிற வரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்று நிறைய தொண்டர்கள் இருக்கிறீங்க. விருதுநகர் மக்கள் கொஞ்சம் சிந்தித்து வாக்களியுங்கள். ஐயோ நமக்கு அங்கே காசு கொடுத்துட்டாங்க, ஐயோ அங்கே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஓட்டை போட்டு கடைசியில் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரன் அவருக்கு கட்டாயம் நீங்கள் வாக்களியுங்கள். ராதிகா சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் தன்னோட பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க அந்த தொகுதியில் எடுத்து நின்றுக்கப்படாது, அது தப்பு தான். ஏதோ வாபஸ் வாங்குறேன்னு நியூஸ் வேறு வந்தது, அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியலை. இருந்தாலும் உங்களோட ஆதரவு கேப்டன் விஜயகாந்த் அவர் பையனுக்கு தான் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்கள் சிந்தித்து யோசித்து விஜயபிரபாகரன் அவர்களை மிகப்பெரிய ஒரு வெற்றி வாக்குகளை நீங்கள் தான் அளிக்க வேண்டும். விருதுநகர் மக்கள் தான் யோசித்து சிந்தித்து, அந்த மாவட்டத்தில் மக்கள் தான் கொஞ்சம் சிந்தித்து வாக்களியுங்கள் கேப்டன் விஜயகாந்த் மகனுக்கு.